இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பஞ்சானா கர்ஜாயா முறைகேடு, 47 இயக்குநர்கள் கைது. சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் பஞ்சானா கர்ஜாயா நிதி உதவி திட்டத்தில் முறைகேடு புரிந்துள்ளதாக நிறுவனங்களைச் சேர்ந்த 47 இயக்குநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளித்ததாக கூறி அவர்கள் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து சொக்சோவிடம் பணம் கோரியுள்ளனர் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அறிவித்துள்ளது. நாடு தழுவிய நிலையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 33 ஆண்களும் 14 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக SPRM இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமது அலுவலகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளின் மீது தொடர்ச்சியான கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு தகவல் தொடர்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMஇடம் கேட்டுக்கொண்டார். தமது அலுவலகத்தில் எந்தவொரு மோசடிகளும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அனைத்து அதிகாரிகளின் மீது சோதனை மேற்கொள்ள SPRM தங்களின் கடமைகளை செய்ய சுதந்திரமாக செயல்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜலாஜா ஏசான் ரயாத் எனப்படும் அத்தியாவசிய பொருட்களின் மலிவு விற்பனையை சில சீரமைப்புகளுடன் தொடர்ந்து நடத்துவதற்கு ஸ்லாங்கூர் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த மலிவு விற்பனை திட்டத்தின் வாயிலாக விற்பனைக்கு வைக்கப்படும் பொருட்களின் எண்ணிக்கையும் அதன் வகைகளும் அதிகரிப்பது மட்டுமின்றி இதன் மூலம் மக்கள் கூடுதல் பலனையும் பெற முடியும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். இன்று கொண்டாடப்படும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு அவர்களின் பணிச்சுமையை குறைப்பது தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்து கல்வி அமைச்சு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கமான NUTP தெரிவித்துள்ளது. உற்சாகமான மாணவர்கள், மகிழ்ச்சியான ஆசிரியர்கள், செழிப்பான பள்ளிகள் மற்றும் வளமான நாட்டை உறுதி செய்வது தொடர்பில் இந்த ஆசிரியர்களின் நல்வாழ்வு மற்றும் அவர்களின் பணிச்சுமையை குறைப்பதில் கவனம் செலுத்துவதைக் காட்டிலும் வேறேதும் அர்த்தமுள்ளதாக இருக்காது என்று அதன் தலைவர் அமீருடின் அவாங் தெரிவித்தார். ஜொஹூர், பஹாங், கெடா மற்றும் கிளாந்தான் ஆகிய மாநிலங்களில் உள்ள 8 மாவட்டங்களின் வெப்பத்தின் அளவு 35 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளதால் மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா எச்சரிக்கை குறிப்பை வெளியிட்டுள்ளது. இன்று தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் கடுமை அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு மெட் மலேசியா அறிவுறுத்தியுள்ளது. பக்கான், பெரா, ரோம்பின், சகாமாட், முவார், படாங் தராப், பசிர் மாஸ் மற்றும் கொலக்ராய் ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலையின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் ஒரு மாதுவும் அவரது 4 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். இன்று அதிகாலை 2:27 மணியளவில் கம்பார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் தெற்கை நோக்கி செல்லும் 310.2 கிலோமீட்டரில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 45 வயதுடைய அஸ்ரியானி அப்துல் லத்தீஃப், 23 வயதுடைய முகமத் அசீஃப் நசருடீன், 8 வயதுடைய சித்தினூர் அமீனா நசருடீன் மற்றும் 5 வயதுடைய அஹ்மத் உவாய்ஸ் குர்னி நசருடீன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் 7 வயதுடைய முகமத் ஃபாவாஸ் நசருடீன் கடுங்காயங்களுக்கு ஆளாகி தாப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் காலை 9:20 மணியளவில் உயிரிழந்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது நஸ்ரி டவுட் தெரிவித்தார். அவர்கள் பயணித்த புரோத்தோன் சாகா ரக கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து லாரி ஒன்றை மோதியதில் கடுங்காயங்களுக்கு ஆளாகி உயிரிழந்ததாக முகமது நஸ்ரி குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.